ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிந்து ஆர்கானிக் கார்டன். திஸ் இஸ் பிந்து. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டு தேடி எங்கள் கூடவே வந்த விருந்தாளிங்க தான் இவங்க எல்லாமே. ஸோ என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான இது கீரை அப்படின்னு சொல்லலாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷியல். நிறைய பேருக்கு வந்து இந்த கீரையை பற்றி தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு சிகப்பு தண்டு கீரை மாதிரி இருக்கும். இது சிகப்பு தண்டு கீரை கிடையாது, இது பொன்னாங்கண்ணி வெரைட்டியை வந்து சேர்ந்தது. சின்ன ஒரு தண்டு வச்சாலே வந்து வளர்ந்துடும். இது பார்த்தீங்கன்னா கேரளாலேயும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் சும்மாவே வந்து ரோடோரங்களில் வளர்ந்து நிற்கும். முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது இது கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன். ஸோ அதனாலே இந்த வாட்டி ரோடோரத்தில் இருந்ததை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நட்ட பிறகு எப்படியெல்லாம் வளர வைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா அல்டர் நேந்திரா, அதே மாதிரி ரூபி கிராஸ் அப்படிங்கிற பல பேர்லையும் இருக்குது. ஸோ இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து தண்ணியில் போட்டு வச்சு அந்த தண்ணியோட கலரை எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ அவ்வளோ சத்துக்களை கொண்ட கீரை தான் இது. இதோட அப்டேட் வந்து தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ரம்பை செடி தான் பிரியாணி இலை செடி. ஸோ இதுவும் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்தாரி நாற்று வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி வானம் பார்த்த மிளகாயின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஊரில் வந்து மழை பெஞ்சதுனால அங்கங்கே வந்து முளைச்சதான். ஸோ அதையும் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சொடக்கு தக்காளி செடி, அதுவும் வந்து நிறைய இருந்தது, அதையும் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செடி தான். இது பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளர்க்குற செடி மட்டும் இல்லைங்க, இது வந்து நல்லாவே வந்து ஆக்சிஜன் தர பிளான்ட். நிறையவே வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன பீஸ் இருந்தெல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து நிறைஞ்சிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் உரங்கள், அதே மாதிரி ரோடு ஓரங்கள் எல்லாம் சும்மாவே வளர்ந்துரும். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் நிறைய செடி இருக்குது, ஒரு 10 செடிக்கிட்டே இருக்குது. பட் அதுக்கு வந்து சும்மாவே வந்து ஃபுல் வந்து வேர்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தண்டு பகுதி இருந்தாலே போதும், சீக்கிரமாக வந்து வளர்ந்துரும். ஸோ இதோட பதிவு வந்து நான் தனியாக வந்து போட்டிருக்கேன், தேவை இருக்கிறவங்க அதை வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணியிலையும் வளர்க்கலாம், ஒரு சின்ன பாட்டில் இருந்ததுனாலே அதையும் வளர்க்கலாம், அதில் பாட்டிலே வளர்க்கலாம், இன்டோராகவும் வளர்க்கலாம், அதே மாதிரி அவுட்டோராகவும் வளர்க்கலாம். நல்லா வந்து ஆக்சிஜன் தரக்கூடிய பிளான்ஸ் இது. ஒரு செடி உங்களுக்கு வைக்க முடியல அப்படின்னா கூட இந்த வந்து செடியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ் வர்றது தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அழகழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து ஆக்சிஜன் தரக்கூடிய பிளான்ட்ஸ் தான். ஸோ இவ்வளோ செடி தான் எங்கள் வீட்டிலேருந்து வாடகை வீடை தேடி வந்த விருந்தினர்கள். இதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா கிளாஸ் பவுலில் கூட தண்ணி விட்டு வைக்கலாம், வெளியே கூட வைக்கலாம், இல்லைன்னா உள்ளாடி கூட வைக்கலாம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஷேடில், அதாவது வெயில் இல்லாத இடங்களில் வந்து வைக்கலாம். காற்று அடிச்சு கீழே விழும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளாடி ஒரு கல்லை போட்டு வச்சுக்கோங்க, கீழே வந்து விழுந்துடாது. இந்த மாதிரி செடிகளை வந்து பாட்டிலில் போட்டு ஜன்னலுக்கு வந்து வெளியே வச்சுட்டேன். ஸோ இது வந்து காற்று அடிச்சு விழும், அதனால் பார்த்தீங்கன்னா கல் வந்து போட்டு வச்சுருக்கேன் எல்லா இதுலேயும். ஸோ ஜன்னலுக்கு வெளியெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி செடிகளை வந்து அழகாக வந்து வளர்க்கலாம். நல்ல ஒரு ஆக்சிஜன் தரக்கூடிய பிளான்ஸ் தான். இல்லாமலே பார்த்தீங்கன்னா குட்டி ஃபிஷ் டேங்கெல்லாம் இருக்கும் சரியும், அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக புஷியாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமான ஆக்சிஜன் தரக்கூடிய பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிற டைம் ஸ்நாக்ஸ் வேறு ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் இல்லை. ஆனால் கார்டன் இருக்கிறவங்க முதல்ல வந்து தேடுறது இந்த செடிங்களை தான். ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து தேடி தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய செடி இருக்குது, பட் அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இவ்வளோ செடியும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நட்டுட்டு எப்படிங்கிறத காமிக்கிறேன். செடிகள் எல்லாம் நட்டு விட்டாச்சு பாருங்கள். இது வந்து ரம்பை செடி, இது வந்து அல்டர் நேந்திரா அப்படிங்கிற அந்த ஒரு சிகப்பு கலர் கீரை. இது வந்து குட்டி குட்டி ஸ்டெம்மாக தான் வச்சுருக்கேன், எப்படி வருங்கிறது தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகாய், சீனி மிளகாய். செடி வைக்கிறதுக்கு க்ரோ பேக் கிடையாது, ஸோ அதனால் பாட்டிலே போட்டு வச்சேன். ஸோ இது வந்து கொஞ்சம் தழைச்சதுக்கப்புறம் வந்து க்ரோ பேக்கில் போட்டு வைக்கலாங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பை.